பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know your pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 2011 அதிமுக சார்பில் போட்டியிட்ட பொள்ளாச்சி ஜெயராமன் வெற்றி பெற்றார். 2016 அதிமுக சார்பில் போட்டியிட்ட உடுமலை ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் உடுமலைப்பேட்டை தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? திமுகவா அல்லது அதிமுகவா? மக்களின் பதில்கள் இதோ. ராதாகிருஷ்ணன் வெற்றிவாய்ப்பு ரெட்டலைக்கு தான். எடப்பாடி அவர் தான் வருவாருன்னு நினைக்கிறோம். அதிமுக தான் எடப்பாடியே வருவாங்க. பெண்களுக்காக நிறைய இது பண்ணியிருக்காரு. அம்மா விட்டுட்டு போனதை திரும்ப கண்டினியூஸாவே அவர் கொண்டு வராரு. ரெட்டலை திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ரெட்டலை தான் கண்டிப்பா வரும்னு எனக்கு தோணுது. ரெட்டலைக்கு ஏடிஎம்கே ஃபேவரர். ரெட்டலை தான். உடுமலை வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஏடிஎம்கே தான் வரக்கான வாய்ப்புகள் வந்து இதுவரைக்கும் இருந்திருக்கு. ஆனா இந்த டைம் வந்து அது மாறுறக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குங்க. எப்படி வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க மண்ணின் மைந்தன் உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு தான் இருக்குது. இப்ப இருக்கிற அமைச்சருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு ரெட்டலைக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரெட்டலைக்கு தானுங்க. ரெட்டலை தான் வருங்க. ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்குங்க. டிஎம்கே தான். எங்க பன்னெண்டாம் வார்டில் வந்து பொதுவாக எல்லாமே நல்ல திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பார்டர் பிளாக் போட்டு கொடுத்துருக்காங்க. முதியோர் உதவித்தொகை நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்க எப்பயுமே ஏடிஎம்கே தான். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய்ப்பு அதிகம். ஏடிஎம்கே வெற்றி வாய்ப்பு வந்து ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கேக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக டிஎம்கே தாங்க வரும். வெற்றி வாய்ப்பு ஏடிஎம்கே தான் இருக்குங்க. நம்ம ஏடிஎம்கே தான். அண்ணாதிமுக தான் வெற்றி. ஓபிஎஸ் வந்து தான் இருக்கு நினைக்கிறேன். டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன். ரெட்டலைக்கு தான் போடுங்க. ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரெட்டலைக்கு தான் போடுவோம். எங்க ஆதரவு ரெட்டலைக்கு தாங்க. நம்மளது கம்யூனிஸ்ட் ஆச்சுன்னா கம்யூனிஸ்ட்னால திமுக ஆதரவு. ஐயா எடப்பாடிய எல்லா பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உண்டான இதெல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறாரு. அம்மாவுக்கு ரெட்டலைக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். ரெட்டலை அம்மா இது ரெட்டலைக்கு தான் போடுவோம். இரட்டலைக்கு தான் போடுவோம். ராதாகிருஷ்ணன் பழனிசாமிக்கு தானுங்க. நமக்கு டிஎம்கே தான் கொள்கை ரீதியாக வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க. மற்ற கட்சி மாதிரி அவங்க இது பண்ண முடியாது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வரவருக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடிக்கு தான். டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்கு. ராதாகிருஷ்ணன் ஏடிஎம்கேக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தா அதிமுகவுக்கு தான் வரும். ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்கு. வெற்றி வாய்ப்பு ஏடிஎம்கே தான். எடப்பாடி கொஞ்சம் பரவாயில்ல. ஏடிஎம்கே வெற்றி வாய்ப்புக்கு அதிகமாக ஸ்டாலினுக்கு தான் இருக்குது. ஏன்னா இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வந்து ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு. அதை வந்து திருத்தறதுக்கு ஸ்டாலினுக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. சூரியனுக்கு வாய்ப்பு இப்போ வந்து அதை ஃபேஸ் பண்ணி பார்த்தோம்னா உதயசூரியனுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அம்மாவினுடைய ஆட்சி வந்து ஆரம்பத்து முதலே வந்து மக்களுக்கு வந்து நிறைய வந்து செஞ்சுருக்கிறாங்க. அம்மா இறந்ததுக்கு பின்னாடி வந்து எடப்பாடி அவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. இந்த நாகூர் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 600 பேர்த்துக்கு விலையில்ல ஆடுகள் கொடுத்துருக்குறாங்க. இலவச சைக்கிள், இலவச லேப்டாப், பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு இலவச துணி, இலவச சீருடை, முதியோர் உதவித்தொகை வந்து எங்கள் ஊரில் நிறைய பேர் வாங்குறாங்க. ரெட்டலைக்கு தான் அதிகம் சாமி. இரட்டலைக்கு தவிர யாருக்குமே போகாது ஓட்டு. ஸ்டாலினுக்கு தானே வெற்றிகரம் இருக்கும்.
ராதாகிருஷ்ணன் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். ராதாகிருஷ்ணங்க யாருக்கு வெற்றி வாய்ப்புன்னு இரட்டையில தானுங்க. ராதாகிருஷ்ணனுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும். உடுமலை தொகுதியில வந்து ராதாகிருஷ்ணன் வந்து எங்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு எல்லாமே ராதாகிருஷ்ணன் சுவாமி சொன்ன எல்லா செல்வங்களுக்கு பண்ணினாங்க. நான் ரெட்டடைக்கு தான் ஓட்டு போடுவேன் சாமி. உடம்புல நான் ராதாகிருஷ்ணனுக்காக போடுவோம். உடலப்பட்டவர் ராதாகிருஷ்ணனுக்கு வெற்றியா பதிவுங்க. வெற்றி வாய்ப்பு திமுக ஸ்டாலினுக்கு தான். கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தானே. நம்ம அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவருக்கு தானுங்க. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. டிஎம்கே ராதாகிருஷ்ணன் சாருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அமைச்சிருக்கு. குடும்பல ரெட்டலை தான் ஜெயிக்கும் சாமி. குடும்பல ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகங்க. வெற்றி வாய்ப்பு வந்து நமக்கு டிஎம்கே வந்து ஸ்டாலின் வெற்றி வாய்ப்பு வந்து உடுமலை அமைச்சர் சரித்திர நாயகன் ராதாகிருஷ்ணனுக்கு இருக்குதுங்க வாய்ப்பு. ராதாகிருஷ்ணனுக்கு தானுங்க. உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு தானுங்க. டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடிக்கு ஓட்டு ராதாகிருஷ்ணன் தான். ராதாகிருஷ்ணன் இருக்குதுங்க. அமைச்சர் ராதாகிருஷ்ணனுக்கு தான் ரொம்ப வாய்ப்பு அதிகமாக தெரியுதுங்க. நம்ம உடுமலை ராதாகிருஷ்ணன் கால்நடைத்துறை அமைச்சருங்க. உடுமைப்பேட தொகுதிகளுக்கு ராதாகிருஷ்ணனுக்கு ஏழை ஜனங்கள்லாம் போடலான்னு இருக்குதுங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் அவங்களுக்கு தெரிஞ்ச வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் அநேகமாக அதிமுகவுக்கு தான் வாய்ப்புங்க. எடப்பாடி அரசுங்க திமுக வேட்பாளர் ஆறு நின்னாலும் நல்லா ஜெயிக்கிறதுக்கு வெற்றி வாய்ப்பு. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ராதாகிருஷ்ணன் இரட்டாலைங்க இரட்டாளக்கா இருக்குங்க. எங்கள் கட்சி தேவாருங்க இரட்டையால கட்சிங்க யாரு வந்தாலும் ஜெயிக்க முடியாதுங்க. இரட்டை தான் போடுங்க. இரட்டலைக்கு தான் போடுவோங்க. எப்பவுமே இரட்டலைக்கு தொடுப்போம். இரட்டை இறக்குங்க. இரட்டாளுக்கு போடுங்க சாமி. உடம்பாட ராதாகிருஷ்ணனுக்கு போடுறோங்க. இரட்டாளுக்கு தான் போடுவோங்க. இரட்டாளுக்கு எங்கள் ஓட்டு வந்து எடப்பாடி ஐயாவுக்கு ஓட்டு விடுவோங்க. ஓட்டு ஏடிஎம் கே எடப்பாடி இரட்டையாளுக்கு தான் போடுவோங்க. எடப்பாடி எடப்பத்தாளி. இப்போ எங்கள் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் இருக்குது. இரட்டாளைக்கு ஓட்டு ஏடிஎம் கே இரட்டாளைக்கு தாங்க. ஓட்டு இரட்டாளுக்கு தான். நாங்கள்லாம் அம்மா கட்சி தானுங்க. தண்ணி வசதி எங்களுக்கு ஆஸ்பத்திரி வசதி ஏதோ ஒன்று இல்லைன்னா எந்த வேணாலும் எங்களுக்கு பிரச்சனை தீர்த்து விட்டுருவாங்க. அதனால் நாங்கள் அம்மா திமுகவுக்கு நல்லா இருக்கு. இரட்டலைக்கு தான் போடுவோம். ஏடிஎம் கோட்டையே தான் இது. இரட்டலைக்கு ஜெயலலிதா. எங்க ஆதரவு வந்து அம்மாவுக்கு தானுங்க. எங்கள் சின்னம் ரெட்டலை சின்னம் ரெட்டலைக்கு தான். எங்களுடைய ஆதரவு வந்து அதிமுகவுக்கு. இரட்டலைக்கு தான் நாங்க எப்பவுமே வாக்களிப்போம். வீடுங்க மானியமெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரெட்டலைக்கு தான் போடுவோம். ரெட்டலைக்கு தாங்க. நாங்கள் ரெட்டலைக்கு தான் போடுவோம். அம்மா கட்சிக்கு தான். அம்மாக்கு தாங்க போடுவோம். ஏன்னா அவங்க தாங்க பாருங்கள் இன்ன வரைக்கும் எங்களுக்கு வீடு வாசல் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆடு மாடுகளாக கொடுத்துருக்காங்க. திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெட்டலைக்கு தான் போடுவாங்க. ரெட்டலைக்கு தான் போடுவோம். நாங்கள் எப்பவுமே ரெட்டலை தானுங்க. ஏடிஎம்கேக்கு தாங்க என்னுடைய ஆதரவு. எடப்பாடி அரசுக்கு தானுங்க. நான் ரெட்டலைக்கு அவங்க தான் நல்லா செய்கிறாங்க அதனால போடுறோம். ரெட்டலை ரெட்டலைக்கு தான் போடுவோம். ஏன்னா நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குழந்தை படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ் ஆகுறதுனால டிஎம்கே தான் வரும்னு நாங்கள் சொல்கிறோம். ரெட்டலைக்கு ஓட்டு போடலாம். அம்மாவுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதிமுக தான் வருங்க. ஏடிஎம்கேல தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்னா ஏடிஎம்கே தான். அம்மா வரக்கு சான்ஸ் இருக்கு. ஏடிஎம்கேக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ரெட்டலை தான் வரும்னு நினைக்கிறோம். எங்களுக்கெல்லாம் உதவி செஞ்ச அம்மா தான் அந்த அம்மா தான். ரெட்டலை தான் ரெட்டலை தான் ஜெயிக்கும். ராதாகிருஷ்ணன் ஜெயிப்பாருங்க. எங்கள் ஆதரவு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் வரணும். எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அதிமுக வரணும். ஏடிஎம்கே தான். எடப்பாடியா இருக்கு. நாங்கள் வந்து ஏடிஎம்கேங்க. எடப்பாடிக்கு தானே ஓட்டு போடுவேன் நான். மக்களுக்கு 99% ஏடிஎம்கே வருங்க. அதிமுக தான் வரவனுங்க. இதாக இருக்குது. ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குங்க. நான் ஏடிஎம்கே தாங்க. ஏடிஎம்கே வந்து நல்லா இருக்கு. எப்பவுமே ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏடிஎம்கேக்கு நாங்கள் எப்பவுமே ஏடிஎம்கே தான். எடப்பாடி வந்தாலே போதும் ஒரு கட்சி பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாச்சு ஒரு மாற்றம் பண்ணா தான் நல்லா இருக்கும் நான் விரும்புறேன். ஸ்டாலின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு தான் அடிப்படி. ராதாகிருஷ்ணன் அவர்தான் இருக்கு. உடுமலை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தாங்க சார். பொதுவாக இந்த ஏரியா திமுக அதிகமாக வாய்ப்பு இருக்குதுங்க. உடுமலை பொறுத்தவரை ஏடிஎம்கே தான்.
எடப்பாடி பழனிச்சாமி. ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வெற்றி வாய்ப்பு எடப்பாடி அடுத்த என்ன பொறுத்த அளவுக்கு அவர்கள் நிறைய செஞ்சிருக்காரு. அஞ்சு வருஷம் டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. என்னோட சப்போர்ட் ஏடிஎம்கே. ராதாகிருஷ்ணன் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தான். கால்நடைத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன். உடுமலை தொகுதியை பொறுத்தவரை திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. உடுமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வந்து அமைச்சர் ராதாகிருஷ்ணன் வந்து ஜெயிக்க போறாருங்க. ராதாகிருஷ்ணன் எல்லாமே வந்து எல்லாமே என்ன கேட்டாலும் எளிய எளிய மக்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. டிஎம்கே தான் வரும். உடுமலை ராதாகிருஷ்ணன் தான். நாங்கள் டிஎம்கே எப்பவுமே டிஎம்கே. உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. வெற்றி வாய்ப்பு ராதாகிருஷ்ணனுக்கு இருக்குது. கண்டிப்பாக நம்ம உடுமலை ராதாகிருஷ்ணன் அண்ணனுக்கு மட்டும்தாங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் தான் ஜெயிப்பார் கண்டிப்பாக. இல்லை திமுக தான் வரும்னு தான் நினைக்கிறாங்க. உடுமலை ராதாகிருஷ்ணனுங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன். உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி. இந்த வாட்டி மிகப்பெரிய வாய்ப்பு வந்து ஸ்டாலின் தான். வெற்றி வாய்ப்பு வந்து ராதாகிருஷ்ணன் வாய்ப்புறீங்க. ராதாகிருஷ்ணன் வந்து இந்த தொழில் நல்லா வேலை செஞ்சுக்கிறாருங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் கே ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் சார் வெற்றி வாய்ப்பு அதிகங்க. மாறி கட்சி மாறி டிஎம்கே வந்தால் நல்லா இருக்குங்க. வெற்றி வாய்ப்பு உடுமலை ராதாகிருஷ்ணன் நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்லா பண்ணிக்கிறாரு. நமக்கு வந்து திமுக தானுங்க. வெற்றி வாய்ப்பு வந்து ஏடிஎம்கே நல்லா சாதகமாக இருக்குதுங்க. டிஎம்கேவுக்கு உடுமலை ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு தாங்க வாய்ப்பு. நமக்கு உதயசூரியன் சாமி. நாங்கள் எப்பவுமே ரெட்டலைக்கு தான் தம்பி. எங்களுக்கு டிஎம்கே வரணும். ராதாகிருஷ்ணன் எடப்பாடி அவருக்கு. எடப்பாடி இல்லை திமுக தான் வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ராதாகிருஷ்ணன் சார் நல்லா செஞ்சாங்க. எங்களுக்கு ராதாகிருஷ்ணன் மேலே நம்பிக்கை இருக்குதுங்க. அவர் தான் வெற்றியமாக ஜெயிப்பார். அதிமுக தான் செல்வாக்கு இருக்கீங்க. திமுக தானே. மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வெற்றி வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி தான் வாய்ப்பு உண்டு. ராதாகிருஷ்ணன் அவர். உடுமலை ராதாகிருஷ்ணன். டிஎம்கே வரணும். ராதாகிருஷ்ணன் நினைக்குங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் கால்நடை நாயகன் அவருக்கு தான். டிஎம்கே கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனக்கு தோணுது. எடப்பாடி கண்டிப்பாக ஏடிஎம்கே தான். கண்டிப்பாக டிஎம்கே தான். உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உடுமலை திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு. உடுமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றி பெயர் ராதாகிருஷ்ணனுக்கு தான். அனைத்து அண்ணாதிமுக வெல்லும். 234 தொகுதியிலையும் வெல்லும். வெற்றி வாய்ப்பு ஏடிஎம்கேக்கு அமைச்சருக்கு தானுங்க. வெற்றி வாய்ப்பு பார்த்தாங்க டிஎம்கே தான். இந்த தொகுதியில் ராதாகிருஷ்ணன் தான் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும். இந்த தடவை ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும். நாங்கள் டிஎம்கே தான் ஓட்டு போடணும்னு. ராதாகிருஷ்ணனுக்கு தான் வாய்ப்பு அதிகம். டிஎம்கேவுக்கு தான் அதிகமாக வெற்றி வாய்ப்பு தெரியுதுங்க. எடப்பாடி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ஸ்டாலின் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ராதாகிருஷ்ணனுக்கு தான் நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்தால் தான் நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கு. ராதாகிருஷ்ணன் அவருக்கு தானுங்க. யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வரும். ஏடிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறது. ராதாகிருஷ்ணன் ஸ்டாலின் வரணும். வெற்றி வாய்ப்பு ராதாகிருஷ்ணன். அமைச்சர் ராதாகிருஷ்ணனுக்கு தாங்க ஒரு வாய்ப்பு. எடப்பாடி. எடப்பாடி தான் சொல்லுவோம். எடப்பாடி தான் வருவார். ஸ்டாலின். ஏடிஎம்கே. 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 இந்த வருஷம் டிஎம்கே வந்தாலும் வரலாமுங்கிற மாதிரி இருக்குங்க. எடப்பாடி சார் இருக்கிற அப்படிங்க. வெற்றி வாய்ப்பு ரெட்டால தான் ஜெயிக்கும். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எங்கள் ஊரில் பொறுத்தளவுக்கு ஒன்றிய ஃபுல்லாக ஏடிஎம்கேவுக்கு சாதகமாக இருக்குங்க.